ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எடிட்டோரியல் டாப்பிக்கில் சில இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் இருக்குது இந்த செக்ஷனில். ஸோ பிஃபோர் தட், இது ஆல்ரெடி வந்து கவர் ஆகிருக்குது. இது ப்ரைவேட் செக்டர், இன்வால்மெண்ட் ஆஃப் ப்ரைவேட் செக்டர் இன் ஃபைட்டிங் திஸ் கோவிட் 19 பற்றி தான் இது. அண்ட் இது வந்து தமிழ்நாடு பொறுத்தது தான், தமிழ்நாடு பர்ஸ்பெக்டிவில் தான் இது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால தான் இந்த எடிட்டோரியல்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக படிக்கணும்னு சொல்கிறது ரீசனே வந்து இது தான். கனெக்டிவிட்டி இருக்கும் நிறையா. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா சேம் இதே டாபிக் வந்து நம்மளுக்கு ஓவர்வியூ ஒரு ஜென்ரலிஸ்டிக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ பர்டிகுலராக அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதும் போது அந்த கனெக்டிவிட்டிஸ்லாம் உங்களுக்கு புரிய வரும். அப்போ தான் ஓகே, இதை தான் இப்போ சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் திஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரைவேட் செக்டர் வந்து ஒரு மெடிக்கல் சர்வீசஸ்னு வரும்போது தே ஆர் ஆல்வேஸ் லைக் எஃபிஷியண்ட்டாக கொடுப்பாங்க. அவங்க வந்து காசு வாங்குறாங்க, எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் எஃபிஷியன்சின்னு வரும்போது ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கும். பட் இப்போ இருக்கிற டைமில் அந்த பேண்டமிக் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரைவேட் செக்டரோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ரொம்ப வந்து கிட்டத்தட்ட நெக்லிஜிபிளாக இருக்குது. ஏன்னா வந்து கவர்மெண்ட் தான் வந்து அதிகமாக வந்து அண்டர்டேக் பண்ணுது. இப்போ இந்த கோவிட் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், ஆர் எல்ஸ் டெஸ்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே சில இடத்துல வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ் ஆர் அலவுட், பட் ரொம்ப ரொம்ப மினிமல். ஸோ தமிழ்நாடு வந்து ஏற்கனவே ட்ராமாவாக இருக்கட்டும், கார்டியாக் டிசீசஸ் அண்ட் மெட்டர்னிட்டி இஷ்யூஸ் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுறதுல ப்ரைவேட் பப்ளிக் ப்ரைவேட் கொலாபரேஷன் வந்து ஒரு ரொம்ப வந்து எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கு. தமிழ்நாடு வந்து ஆல்ரெடி அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து கரண்ட்லி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 கேசஸ் வந்துருச்சு தமிழ்நாட்டில், அண்ட் 576 டெத் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நம்ம ரிசோர்ஸஸ் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் செக்டரோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த டைமில். ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம்னா, கவர்மெண்ட் வந்து இது வரைக்குமே ஃபோக்கஸ் வந்து எதில் இருந்ததுன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் த டிசீசஸ். லைக் இந்த கோவிட் 19 வந்து யாரெல்லாம் வந்து சஸ்பெக்டாக இருக்கிறாங்க, டெஸ்ட் பண்ணுறது அண்ட் வந்து அவங்கள வந்து இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைனில் வைக்கிறது, இந்த மாதிரி தான் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, ஆல்ரெடி இருக்க பேஷண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து பாசிட்டிவாக இருக்கிறவங்கள டாக்டர்ஸால் ப்ராப்பரான ஒரு கிளினிக்கல் அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் ஒரு கிளினிக்கல் சர்வீஸ் வந்து அவங்களால கொடுக்க முடியல. ஏன்னா பேர்டன் வந்து டாக்டர்ஸ் மேலேயும் இருக்கிறது இது தான். நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து சர்ஜாக டெய்லி வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்களால வந்து ட்ரீட்மெண்ட் வந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து ப்ராப்பராக கொடுக்க முடியல. ஸோ இப்போ வந்து கரண்ட்லி கோவிட் 19 ட்ரீட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் எப்படி போய்கிட்டு இருக்குதுன்னா, ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்கள மட்டும்தான் ஐசியூவில் வென்டிலேஷனில் வைக்கிறாங்க, மற்றவங்கள வந்து நார்மலாக தான் வைக்கிறாங்க. பிகாஸ் இது ஒரு ஃப்ளூ மாதிரி தான். இந்தியாவை பொறுத்து நம்பர் ஆஃப் மொர்டாலிட்டி வந்து நம்மளுக்கு கம்மி, டெத் ரேட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ளூ மாதிரி தான், குவாரண்டைன் பண்ணிடுறாங்க அண்ட் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐசோலேட்டடாக வச்சுட்டு நார்மலான சில ட்ரக்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி தான் வந்து இப்போ போயிட்டுருக்குது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, ஃபோக்கஸ் வந்து பண்ண முடியல டாக்டர்ஸால் ப்ராப்பராக. ஸோ இதுதான் அந்த ஒரு விஷயம். ஸோ இங்கே சொல்லியிருக்கிறாங்க, ஸோ சீரியஸ் இல்னஸ் வந்து டயபெட்டிஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்க, ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் வந்து டேஞ்சரில் இருக்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து ரொம்ப மாடரேட் அண்ட் சிவியருக்கு வந்து கிளினிக்கல் மானிட்டரிங் தான், ஆக்சிஜன் லெவல் தெரப்பி அண்டு பிளட் டெஸ்ட் பண்ணுறது அண்ட் சப்போர்ட்டிவ் கேர் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. கொஞ்சம் சீரியஸாக போகுது அப்படின்னா தான் வந்து வென்டிலேஷன் அளவுக்கு போகிறாங்க. ஸோ 80 இயர்ஸ் அண்ட் அபவுக்கு பார்த்திங்கன்னா மோட்டாலிட்டி ரேட் வந்து 15% தான். இது ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது. பிகாஸ் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸும் வந்து அபவ் 80 இயர்ஸ் பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்கிறாங்க. அண்ட் வென்டிலேஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் 50%, ஸோ சான்சஸ் ஆஃப் டெத் வந்து 50%ல இருக்குது. ஓகே, ஸோ ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் வந்து இப்போது ப்ராப்பராக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அவுட் பேஷண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எப்படின்னா ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், சிவியர் அண்ட் மாடரேட் நிமோனியா யாருக்கு இருக்குது, அண்ட் ஐசியூ பெட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து தேவை. ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிவியராக இருக்கிறாங்க, ஸோ கண்டிப்பாக வந்து ஐசியூ பெட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது வந்து ஹாஸ்பிட்டல் கையில் தான் இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இவங்க வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க சிவியர் அண்ட் மாடரேட் நிமோனியா யாருக்கு இருக்குது, ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் யாருக்கு இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. பட் வந்து எசென்ஷியல் திங் இஸ் எல்லாருக்குமே வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த ஹெல்த் கேர் சர்வீசஸ் வந்து எல்லாருக்குமே போகணும். ஸோ யாருமே வந்து அதிலருந்து வந்து நெக்லெக்ட் ஆகக்கூடாது. ஸோ எங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு வந்து யாருமே சொல்லக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம். அண்ட் இன்னொரு ஒரு பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து வர மாட்டேங்கிறாங்க டெஸ்டிங்க்கு. லைக் மைல்டு ஃபீவர் இருக்குது, யூனோ சிம்டம்ஸ் வந்து ரொம்ப சயின்டிஃபிக் சிம்டம்ஸ் அண்ட் ரொம்ப ரேர் சிம்டம்ஸ்லாம் கிடையாது. ஃப்ளூவில் வர எல்லாமே இருக்கிற சிம்டம்ஸ் தான் இதில் வருது. ஸோ அதனால் வந்து சிம்டம்ஸ் தெரியுது, நமக்கு வந்து தெரியுது, ஓகே சான்சஸ் ஆர் தேர் கோவிட் 19 வர்றதுக்குன்னா யூ ஷுட் கோ டு ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் வந்து நீங்கள் ப்ரைவேட் லேபில் போய் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறது தான் இது. ஸோ நிறைய வந்து பப்ளிக் வந்து வர்றதில்லை அண்ட் வந்து ரொம்ப லேட்டாக வர்றாங்க, ஆர் எல்ஸ் அதே டைங் அட் ஹோம். இட்டாலியில் வந்து அப்படி தான் நடந்தது.
அண்ட் கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் செக்டர் வந்து உள்ளே இன்வால்வ் பண்ணணும் அண்ட் அக்சசிபிலிட்டி வந்து அண்ட் அஃபோர்டபிலிட்டி ரெண்டையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த சர்வீசஸ் போகணும் அண்ட் அஃபோர்டபிள் காஸ்ட்டில் வந்து போகணும். அண்ட் தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் என்ன எடுத்ததுன்னா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரொம்ப ஃபீஸ் வந்து எக்ஸார்பிட்டன்ட் ஃபீஸ் வந்து அவங்க வாங்கக்கூடாது பேஷண்ட்ஸ் கிட்டன்னு சொல்லி அவங்க வந்து சில இது கேப் பண்ணியிருக்காங்க. இது இந்த அமௌண்ட்டுக்கு வளர்ந்து நீங்கள் யார்கிட்டையுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஷியலாக வந்து அசிஸ்ட் பண்ண ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ரீம்பர்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் ஆரல்ஸ் வந்து ஏதாவது ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து கவர்மெண்ட் ப்ராப்பராக ப்ரைவேட் செக்டர் கொடுத்தா தான் வந்து ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் வந்து இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அந்த ஸ்டாஃபோட டெத் ஆகுது நிறையா, சில கேசஸ் நம்ம பார்த்தோம். பட் ஜென்ரல் பப்ளிக்கோட டெத்தை விட அவங்களோட டெத் ரேட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னா, ப்ராப்பரான பிபி கிட்ஸ் அவங்களுக்கு போகுதா அண்ட் ட்ரைனிங், அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் கிளினிக்கல் கேர் ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கணும். ஸோ அவங்க வந்து சில சில்லி மிஸ்டேக்ஸ்னால தான் வந்து சில பேர் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து, ஏன்னா பிகாஸ் அந்த வைரஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு வைரஸ் அண்ட் ஆல்ரெடி ஏதாவது டிசீசஸ் இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா நம்மளோட இம்யூனிட்டி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஜீரோ லெவலுக்கு வந்து கொண்டு வந்துடும். ஸோ ரொம்ப வந்து இட்ஸ் என்டேஞ்சரிங் தி ஹியூமன் மேன்கைண்ட். ஓகே. ஸோ தமிழ்நாட்டில் வந்து இன்னொரு ஒரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிட்டிசன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து அந்த ஹை குவாலிட்டி, இந்த நிமோனியா மாட்ரேட்டோ சிவியர் வாட் எவர் இட் இஸ், எல்லாருமே வந்து அந்த ஹை குவாலிட்டி ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடைக்கணும். அண்ட் ஒரு ப்ரோக்ராம் வந்து யூனிவர்சல் கோவிட் 19 கேர் ப்ரோக்ராம் வந்து கொடுக்கணும். ஸோ இதில் வந்து கவர்மெண்டோட பார்ட்டிசிபேஷன், ப்ரைவேட் செக்டர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி வெரி நெசசரி. அண்ட் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கட்டும், சப்சிடிஸ் வந்து பேஷண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் செக்டருக்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கே இருக்கட்டும், கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்ட்டிசிபேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ரீம்பர்ஸ்மெண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அண்ட் அவங்க வர ஃபண்ட் எதுவுமே வரலன்னா ஆப்வியஸாக எந்த ப்ராஃபிட் மேக்கிங் மென்டாலிட்டி இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து சர்வீஸ் ஓரியன்டாக வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் கம்மி தான். அண்ட் இன்னொன்று என்னென்னா, கான்ஃபிடென்ஷியலிட்டி ஆஃப் பேஷண்ட், அவங்களோட ப்ரைவசி கன்சர்ன்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே வந்து அது வந்து ப்ரொடெக்டடாக தான் இருக்கணும். அண்ட் நம்பர் ஆஃப் சப்போர்ட் வந்து பேசிக் சப்போர்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு டாப்பிக்கில் பார்த்தோம், தட் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்ததுன்னா ஐசியூ பெட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ரீவேம்பிங் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ப்ராப்பராக நடக்கும். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்ல வராங்க. ஸ்டாஃபிங் இஷ்யூஸாக இருக்கும், ஸ்டாஃப்ஸ் கம்மியாக இருக்கிறாங்கன்னா ப்ரைவேட் செக்டரில் வந்து ஒரு அடாப்ட் பேசிஸ்லேயாவது வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து வருவாங்க அண்ட் பிபி கிட்ஸ் அண்ட் ட்ரைனிங் எல்லாமே வந்து ப்ராப்பராக நடக்கும். ஸோ ஒரு அப்ரோப்ரியேட் காம்பன்சேஷன் அண்ட் ரீம்பர்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து கேபிட்டல் இன்ஃப்யூஷன் ஃபினான்ஷியல் இன்ஃப்யூஷன் இதெல்லாமே வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் வந்து ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் வந்து இந்த டைம் ஃப்ரேமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து ஒரு ரைஸில் இருக்குது, தமிழ்நாடு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறாங்க, பட் ஆல் ஓவர் இந்தியான்னு பார்க்கும்போது லார்ஜ் ஸ்கேலில் கேசஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் வந்து சொல்ல வராங்க. ஓகே. மற்ற இருக்கிற 3 டாபிக், ஸோ இந்த டாபிக் இட் இஸ் அபவுட் எல்ஏசி, இந்த இண்டோ சைனா ரிலேஷன்ஸ் தான். அது ஆக்சுவலாக வந்து நான் இண்டோ சைனா ரிலேஷன்ஸ் வச்சு ஒரு வீடியோ வந்து செப்பரேட் வீடியோ போடுவேன். ஸோ ஐம் வெயிட்டிங் அண்ட் கலெக்டிங் டேட்டா, எல்லா டேட்டாமே இதில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் சாரி நியூஸ் பேப்பரில் வர்றது அண்ட் எடிட்டோரியல்ஸில் வர எல்லா டேட்டாமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரு இஷ்யூக்கு ஒரு எண்டு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு ஹார்ட்லி இட் வில் டேக் ஒரு 1 or 2 weeks எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து வந்துடும். பிகாஸ் இப்போ யூஎன்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அகெயின் ஒரு நான் மெம்பர் பார்ட்னராக வந்து நம்ம நான் மெம்பராக இருக்கிறோம். ஸோ அந்த இதில் பார்க்கும்போது வி ஹாவ் அ ஹியூஜ் சப்போர்ட். ஐ திங்க் 184 கண்ட்ரிஸ் வந்து ஓட் இட் ஃபார் அஸ். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஐ கெஸ் இந்த இஷ்யூ வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ ஆஃப்டர் தட் நான் வந்து ஒரு கன்சாலிடேட்டடாக எல்லாமே இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து கம்பைல் பண்ணி நான் ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ தட் வந்து நீங்கள் எல்ஏசி இஷ்யூ இண்டோ சைனா ரிலேஷன்ஸ் அப்படின்னு படிக்கும்போது அதில் எல்லாமே கவர் ஆகிடும். மெயின்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் ப்ரிலிம்ஸில் வர்றதோட மெயின்ஸில் தான் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஓகே. ஸோ தீஸ் போத் ஆர் சேம், இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த டாப்பிக்கில் டெல்லி அண்ட் டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் அண்ட் ஹோம் மினிஸ்டர் அண்ட் நம்ம ஜென்ரலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம் தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்குது டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சொன்னார் தட் அண்ட் டெல்லி ரெசிடென்ஸுக்கு மட்டும் தான் வந்து இன்பில் டெஸ்டிங் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுவேன், அதர் ஸ்டேட்ஸுக்குலாம் நான் பண்ண மாட்டேன். ஸோ அந்த டைமில் லெஃப்டினன்ட் கவர்னருக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நியூஸில் வந்து நெகட்டிவ் சைட் ஆஃப் கோவிட் 19ல நம்ம இந்த மாதிரி சில டசல்ஸ் வந்து வந்திருக்குது நம்ம வந்து காமிக்கலாம். அண்டு கொஞ்சம் வந்து கான்ஸ்டியூஷனல் அண்ட் கொஞ்சம் பாலிட்டிக் பாலிட்டி ரிலேட்டடாக என்ன இருக்குன்னா, லெஃப்டினன்ட் கவர்னருக்கும்
சிஎம் ஆஃப் டெல்லிக்கும் உள்ள என்ன பவர்ஸ், அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அண்ட் பவர்ஸ் யார் யாருக்கு வந்து என்னென்ன பவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, அதை வந்து நம்ம படிக்கணும் இந்த மாதிரி டாபிக்ஸில். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் டாபிக். அண்ட் ஆக்சுவலி இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான், பட் இது ரெண்டுமே வந்து ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட் ஐ வில் கவர் டோட்டலாகவே வந்து நான் கவர் பண்ணிடுவேன். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.